உடல்நலக் குறைவு காரணமாக தேமுதிக தலைவர் விஜயகாந்த் சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் கடந்த 18ஆம் தேதி அனுமதிக்கப்பட்டிருந்தார். அவர் வழக்கமான பரிசோதனைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். ஒரிரு நாட்களில் வீடு திரும்புவார் என்று தேமுதிக ஏற்கனவே அறிக்கையை வெளியிட்டிருந்த நிலையில் தற்போது மருத்துவமனை தரப்பில் அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. விஜயகாந்தின் உடல்நிலை சீராக இருப்பதாக அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், மருத்துவமனையின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கும் முக்கியமான தகவல்கள்லாம் என்னென்ன? மியாத் மருத்துவமனையுடைய நிர்வாக இயக்குநர் பிருத்வி மோகன்தாஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில விஜயகாந்த் அவர்கள் காய்ச்சல் காரணமாக மருத்துவமனையில ஒரு சில நாட்களுக்கு முன்பு அனுமதிக்கப்பட்டார் எனவும், அவர் சிகிச்சைக்கு நல்ல முறையில் ஒத்துழைப்பு தருகிறார் எனவும், அவர் உடல்நிலை சீராக ஸ்டேபிளா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அனைத்து உடல் செயல்பாடுகளும் நிலையாக உள்ளது. இன்னும் சில நாட்கள் கண்காணிப்புக்கு பிறகு அவர் வீடு திரும்பி தனது வழக்கமான நடவடிக்கைகளை தொடங்குவார் என்று எதிர்பார்க்கப்படுவதாக சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவர் முக்கியமான ஒரு தமிழகத்தில் கூடிய அரசியல் கட்சி தலைவராக கூடிய விஜயகாந்திற்கு அவருடைய உடல்நலம் குறித்து அவருடைய தொண்டல் மட்டும் மக்களும் எதிர்பார்த்து காத்திருந்த நிலையில மருத்துவமனை நிர்வாகம் ஒரு நல்ல செய்தியை தந்திருக்கிறது. அவர் ஓரிரு நாட்களில் வீடு திரும்புவார் என்ற ஒரு நற்செய்தியை தற்போது மருத்துவமனை நிர்வாகம் கொடுத்திருக்கின்றது. பயதவள்ளி, முன்னதாக செயற்கை சுவாசம் அளிக்கப்படுவதாகவும் தகவல் வெளியாச்சு. ஆனா அது முற்றிலும் தவறான செய்தி. வதந்திகளை யாரும் நம்ப வேண்டாம், பரப்ப வேண்டாம் அப்படின்னு தேமுதிக சார்பில் ஏற்கனவே அறிக்கை வெளியாகி இருந்தது. தற்போது அவருடைய உடல்நிலை எவ்வாறு இருக்கிறது, அவருடைய உடல்நிலை சார்ந்து என்ன சிக்கல் என்பது குறித்த விளக்கம் ஏதேனும் கொடுக்கப்பட்டிருக்கிறதா? நிச்சயமாக இதுல வந்து என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுன்னு சொல்லல, காய்ச்சல் தான் சொல்லியிருக்காங்க. எனவே அவருக்கு மற்றபடி உறுப்புகள் சார்ந்த எந்தவித பிரச்சனையும் இல்லை என்றும் அவர்கள் அந்த அறிக்கை மூலமா நம்ம புரிஞ்சு கொள்ளதா வேண்டியதா இருக்கு. எனவே வந்து எப்பவுமே வந்து ஆத்தன்டிக் ஸ்டேட்மெண்ட் தான் எப்பவுமே வந்து நிற்கும். அந்த அளவுல வந்து இந்த மருத்துவமனையுடைய அறிக்கை நிச்சயமாக தமிழக மக்களுக்கும் குறிப்பாக அவருடைய தொண்டர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு நல்ல செய்தியை கொடுத்திருக்கும். அவர் ஏற்கனவே வந்து ஓய்வில் இருந்து வருகிறார். அந்த அடிப்படையில அவர் தற்போது மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பியவுடன் வழக்கமான பணிகளை மேற்கொள்வார் என்று மியாட் மருத்துவமனை சார்பாக வெளியிட்டக்கூடிய அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வேதவள்ளி, ஏற்கனவே தேமுதிக தலைவர் விஜயகாந்த் ஓரிரு நாட்கள்ல வீடு திரும்புவார் அப்படின்னு தேமுதிக தரப்பிலையும் அறிக்கை வெளியாகி இருந்தது அல்லவா? மருத்துவமனை அறிக்கையை சார்ந்து கட்சி ரீதியாக வேறு ஏதேனும் தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றனவா? நிச்சயமாகவே தேமுதிக தலைவர் பாத்தீங்கன்னா அவர் வந்து கடந்த சில ஆண்டுகளாகவே வழக்கமாக அவர் பேசக்கூடிய அந்த நிலைமையெல்லாம் இல்லாமல், ஆனால் அமைதியான முறையில் அவருடைய பிறந்த நாள், அதே போல முக்கியமான கட்சி தொடங்க மாட்ட நாள் உள்ளிட்ட பல்வேறு நாட்களுக்கு கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய கட்சி அலுவலகத்திற்கு வந்து தொண்டர்களை பார்த்து கையை அசைக்கிறார். அவர் இன்னமும் பழைய நல்ல முறையில் தான் நீங்கி கொண்டிருக்கிறார். எனவே அவ்வப்போது தற்போது பாத்தீங்கன்னா வந்து மழைக்காலம், மூத்தவர்கள், வயது முதிர்ந்தவர்கள் அனைவருக்குமே வந்து அவ்வப்போது சில உடல்நல பிரச்சனைகள் ஏற்படுவது வழக்கம். நமது வீடுகளில் கூட அது மாதிரிதான் நடக்குது. அந்த மாதிரியான ஒரு பிரச்சனையாக தான் அவர் கட்சி சார்பாக நிர்வாகிகள்கிட்ட பேசும்போது தெரிவிக்கிறாங்க. எனவே இந்த மருத்துவமனையுடைய அறிக்கை என்ன வந்து ஒவ்வொரு பாத்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் தான் முக்கியம். நம்ம வந்து பேசுறவங்க 1000 பேசணும், ஆனா வந்து இந்த அறிக்கையில என்ன சொல்லியிருக்காங்கன்றதான் முக்கியமாக இருக்கும். கடந்த காலங்களில் முக்கியமான தலைவர்களுக்கும் அறிக்கைகள் தான் பேசப்பட்டன. எனவே மருத்துவமனை அறிக்கை என்பது ஒரு முக்கியமான அறிக்கையாக இருக்கின்றது. அந்த அடிப்படையில் தான் மியாத் மருத்துவமனை அவர் ஒரு சில நாட்களில் வீடு திரும்புவார் என சொல்லப்பட்டிருக்கிறது. தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் உடல்நிலை சீராக இருப்பதாகவும் சில நாட்களில் வீடு திரும்புவார் என்றும் மருத்துவமனை நிர்வாகம் தற்போது அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். உடல்நலக்குறைவு காரணமாக கடந்த 18ஆம் தேதி சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அனுமதிக்கப்பட்டிருந்தார். வழக்கமான பரிசோதனைகளுக்காகத்தான் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்று ஏற்கனவே தேமுதிக அறிக்கை வெளியிட்டிருந்தது. செயற்கை சுவாசம் தரப்படுவதாக தகவல்கள் வெளியாகியிருந்தாலும் அது முற்றிலும் தவறான செய்தி. வதந்திகளை நம்ப வேண்டாம், யாரும் பரப்ப வேண்டாம் என்று தேமுதிக சார்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டிருந்த நிலையில் தற்போது மருத்துவமனை நிர்வாகம் சார்பில் அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. சில நாட்களில் வீடு திரும்புவார் என்றும் அவரது உடல்நிலை சீராக உள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது.